வருவன யாவையும் வழிநடை போட்டபின் செல்வது தெரிகிறது. இந்த வரவிற்கும் செலவிற்கும் வழிவிட்ட இறைவனின் வழி மட்டும் தொடர்கிறது. அன்பான சிடிஎன், சிடிஎன் ரசிக பெருமக்களுக்கும் சிடிஎன் சம்பந்தப்பட்ட அனைவருக்கும் பணிவான வணக்கங்கள். ஜோதிடமும் ஆன்மீகமும் என்ற நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மன மகிழ்ச்சி கொள்கிறேன். இன்று மங்களகரமான பிலவ ஆண்டு, கார்த்திகை மாதம் 21ஆம் நாள். இன்று நள்ளிரவு 11 மணி 11 நிமிடம் வரை உத்திராடம் நட்சத்திரம் இதனதிபதி சூரிய பகவானாக இருக்கிறார். தொடர்ந்திருப்பது திருவோணம் நட்சத்திரம் இதனதிபதி சந்திர பகவானாக இருக்கிறார். இன்றைய தேதி 7/12/2021. இதன் உடல் எண் 7 வருகிறது. இதனதிபதி கேது பகவானாக இருக்கிறார். இதன் உயிரின் 6 வருகிறது. இதனதிபதி சுக்கர பகவானாக இருக்கிறார். இன்றைய நாள் செவ்வாய்க்கிழமை. இதனதிபதி முருகப்பெருமானாக இருக்கிறார். இன்று காலை 7:47 வரை பிறக்கும் குழந்தைகள் தனுசு ராசியில் பிறப்பார்கள். பின்னர் பிறக்கும் குழந்தைகள் மகர ராசியில் பிறப்பார்கள். இன்று காலை 7:47 வரை ரிஷபராசி நேயர்களுக்கு சந்திராஷ்டமம், பின்னர் மிதுன ராசி நேயர்களுக்கு சந்திராஷ்டமம். இதில் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டிய நட்சத்திரதாரர்கள் மிருகசீரிடம் மற்றும் திருவாதிரை. மிருகசீரிடம் நட்சத்திரம் மிதுன ராசி என்றால் நவகிரகத்தில் செவ்வாய் பகவானையும் புத பகவானையும் வணங்கி நன்மையை தேடிக்கொள்ளலாம். மிருகசீரிடம் நட்சத்திரம் ரிஷபராசி என்றால் நவகிரகத்தில் சுக்கர பகவானையும் செவ்வாய் பகவானையும் வணங்கி நன்மையை தேடிக்கொள்ளலாம். திருவாதிரை நட்சத்திரம் மிதுன ராசி என்றால் நவகிரகத்தில் ராகு பகவானையும் புத பகவானையும் வணங்கி நன்மையை தேடிக்கொள்ளலாம். இந்த நாளின் சுக்கரன் இணைப்பு இது சரியில்லைங்கிறதுனால அனைவரும் முருகப்பெருமானை வணங்கினாலும் நன்மையை கிடைக்கும். அடுத்து செய்யுள், ஏற்று போற்றுவது எந்த கடவுளை, இது செய்யுளின் பெயர். இச்செய்யுள் ஆதித்தன் ஐந்தில் வாழ அல்லது அவரே பார்க்க, வாரிப்பான் சிவனை ஐந்தில் வந்திட மதித்தான் பார்க்க, சாதித்தே தேவி செவ்வாய் சார்ந்திட நோக்கி நிற்க, சோதித்த குமரன் பதம் சுகமோடு போற்றுவானே, சொன்னது செய்யுள். இதன் பொருள், 5ஆம் இடத்தில் சூரியன் வீற்றிருந்தாலும் அல்லது 5ஆம் இடத்தை சூரியன் பார்வையிட்டாலும் அந்த ஜாதகன் சிவ வழிபாடு செய்பவனாக திகழ்வான். 5ஆம் இடத்தை சந்திரன் சேர்ந்தாலும் அல்லது பார்த்தாலும் அவன் அந்த ஜாதகன் சக்தி வழிபாடு புரிபவனாக இருப்பான். செவ்வாய் 5ஆம் இடத்தை சேர்ந்திருந்தாலோ அல்லது பார்த்தாலோ அந்த ஜாதகன் கந்த கடவுளுடைய கடல் வழிபாடு பண்ணுபவனாக இருப்பான். இது பொதுவாக கடவுள்கள் அப்படின்னு சொல்லணும்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ராமரை பெருசாக நினச்சிக்கிறவங்க பிரபு பிரபுன்னு கூப்பிட்றாங்க. காரணம் என்னென்னா, ராமர் ஆஞ்சநேயர், ராமர் அப்படிங்கிற தொடர்பு. ஆஞ்சநேயர் வந்து ராமன் மேலே பெரிய பக்தி, அவர் பிரபு பிரபுன்னு தான் கூப்பிட்டுக்கிட்டு இருந்தாராம், அதனால் அவர் பிரபுன்னு கூப்பிடுவாங்க. நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் முருகனை பெருசாக எடுத்துக்குவாங்க. உண்மைதான், சாதாரணம் கிடையாது. அவர் யாரென்னாலும் முக்கியஸ்தரம் முருகா முருகான்னு கூட கூப்பிடுவாங்க. மேலும் பார்த்திங்கன்னா நிறைய தன்னை, அதாவது வேறு கடவுளை கும்பிட்டு இதை நான் சொல்கிறேன்னு நினச்சக்கூடாது, நல்ல ஆன்மீக சம்பந்தத்தில் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப முத்தி போய் பெருசாக நினச்சிக்கிறவங்க சிவபெருமானை தான் நினச்சிக்கிறாங்க. இப்போ பார்த்திங்கன்னா இந்த பக்கம் ஸ்ரீரங்கநாதர் அல்லது பெருமாளை நினச்சிக்கிறவங்க ஓம் நமோ நாராயணா சொல்கிறாங்க அப்படின்னாலும் கூட சிவபெருமானை அந்த காலத்துலலாம் ரொம்ப பெருசாக நினச்சிருக்காங்க. அதுவும் ஓம் நமச்சிவாய அப்படின்னு அவங்க சொல்கிறது அவங்களுக்கு மோட்சத்தை கொடுக்கும் அப்படின்னு நம்பியிருக்காங்க, செஞ்சாங்க, அதுலேயே ஈடுபாடாக இருந்தாங்க. இன்றைக்கி எல்லாம் காலம் மாறிப்போச்சு. இன்றைக்கி எது சரியாக நடக்குதுன்னா ஒன்றுமே கிடையாதே, உஷா காலத்தில் எந்திரிக்கணும் அப்படின்னாங்க.
இன்றைக்கி உற்சாக காலத்தில் எந்திரிக்க முடியுதா முடியுமா இன்னும் இனிமேல் எதிர்காலத்தில் இதெல்லாம் சாத்தியமா அப்படின்னா சொல்ல முடியல. மேலும் பார்த்திங்கன்னா நிலைமைக்கு தகுந்த மாதிரி நாம் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறோங்கிறது நடந்துக்கணுங்கிறது ஒரு பிரதான உண்மை தான். ஆனால் இது எதுக்காக சொல்லப்பட்டது அப்படிங்கிறதே புரிஞ்சிக்காமல் இப்போ பார்த்திங்கன்னா இன்றைக்கும் கொரோனா இருக்குது. கொரோனா அச்சுறுத்தல் வந்து கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி ஓடிச்சு மக்களை பாதுகாக்கணுங்கிறதுக்காக அரசாங்கம் வெள்ளி சனி அப்படிங்கிறதுல பார்த்திங்கன்னா இவங்க தீவிரமாக கட்டுப்பாடை விதிச்சிடணும், கடைகள்லாம் தொடக்கக்கூடாதுன்னு சொன்னப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க, சனி ஞாயிறு நீங்கள் தீவிரமாக கட்டுப்பாடு விதிக்கிறீங்களா, வெள்ளிக்கிழமையே பார்த்திங்கன்னா கறியை எடுத்துகிட்டு வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டு ஞாயிற்றுக்கிழமை சமைச்சு சாப்பிட்றாங்க. வெள்ளியில் எடுக்கிறதே பெரிய தவறு. இந்த கறிங்கிறது என்ன, நம்ம காசை கொடுத்து சாப்பிட்றோம் அப்படிங்கிறதுனால அதை பெருசாக நினச்சிக்கிறோமே தவிர ஒரு உயிரை வதைத்து அந்த சதையை நாம் வீட்டிலையே வச்சுருக்குறோம், சனிக்கிழமை நாள் அதுவும் வச்சுருக்குறோம், அதை ஞாயிற்றுக்கிழமை சாப்பிட்றோம். நிலைமைக்கு தகுந்த மாதிரி மாறிக்கணுங்கிறது இதையாக சொல்லி சொன்னாங்க. அப்போ என்னென்னா எப்படி தான் இதெல்லாம் போகும் எப்படி தான் அப்படிங்கிறது தெரியல. பொதுவாகவே சொல்கிறது என்னென்னா முக்கிய நாட்கள் அப்படின்னு நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க இல்லைங்களா, அமாவாசை, பௌர்ணமி, சனிக்கிழமை, வெள்ளிக்கிழமை, சஷ்டி, ஏகாதசி, மேலும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி முக்கியமான கிருத்திகை நாட்கள் அப்படிங்கிறதுல உலால் சாப்பிடாமல் இருப்பது நல்லது. மேலும் பார்த்திங்கன்னா உலால் எடுக்கிறோன்னா அன்னைக்கே எடுத்துகிட்டு அன்னைக்கே எல்லாம் அன்னைக்கு இரவு படுக்கிறதுக்குள்ளே பாத்திர பண்டம்லாம் கழுவி வச்சிடுறது, அடுப்பை முதல் கொண்டு தொடச்சி வைக்கிறது நல்லது, சாப்பிடாதே இருக்கிறது நல்லது. இருப்பினும் கூட சாப்பிட்டு தான் தீரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இப்படியெல்லாம் ஃபாலோ பண்ணிக்கிறது கடவுள் அருளை உள்ளார வாங்கலாம். இல்லைன்னா நானும் கடவுளை கும்பிட்றேன் நானும் கடவுளை கும்பிட்றேன் கும்பிட்டுக்கிட்டே இருக்க வேண்டியது தான், என்ன நல்லது நடக்கும், ஒன்றும் நடக்காது. இன்னும் கடவுள் நிலை தன்மையை அடையாததற்கு பல காரணங்கள் வருது, இந்த காரணங்களும் வந்துடுது. சரி, ஐந்தில் சூரிய பகவான் வீற்றிருக்கிறார் அல்லது சூரியனையோ ஐந்தையோ சிவன் வந்து சூரியன் பார்க்குறார் அப்படின்னாக்கா இவங்க பிரதான சிவபக்தர், அந்த இடத்துல குரு சம்பந்தமும் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, இவங்கெல்லாம் தீட்சை கொடுக்குற அளவில் உயர்ந்து இருப்பாங்க. அப்போ முன்ஜென்மத்திலிருந்தே அதன் மீது நிறைய பற்றுகள் கொண்டவர்களாக இருப்பாங்க. ஐந்தில் செவ்வாய், செவ்வாய் சம்பந்தம் அங்கே எப்படியாச்சும் தோணுதுன்னு வச்சுக்கோங்க, முருகனை பற்றி அவங்க அப்படியே அறுசுவை உணவும் சாப்பிட்டுட்டு இருந்தால் கூட அந்த முருகன் பாட்டை கேட்டால் கூட அதை நிறுத்திட்டு அந்த பாடலில் லயித்திடுவாங்க. ஏன்னா முருகன் பாடலும் பார்த்திங்கன்னா அவ்வளவு நல்லாயிருக்கும். பார்த்திங்கன்னா அழகின்ற சொல்லுக்கு முருகா, என்ன பாடல், கற்பனை என்றாலும் கற்சிலை என்றாலும் கந்தனே உனை மறவேன். அதே இந்த கண்ணதாசன்லாம் இதில் சும்மா அவரை பார்த்து அப்படியே வருவாண்டி தருவாண்டி மலையாண்டி பழனி மலையாண்டி அவன் வரம் வேண்டி வருவோர்க்கு அருள் வாண்டி அப்படியே அப்படியே லயித்து போயிடுவாங்க இந்த மாதிரி ஐந்து செவ்வாயோட தொடர்பு கொண்டவங்க. சக்தி வழிபாடு அப்படிங்கிறவங்களும் அப்படி தான். இந்த சந்திர பகவான் அங்கே பார்த்தா என்ன வேலை இருந்தாலும் வெள்ளிக்கிழமை போய் தாயார் ஏதாவது ஒரு தாயாரை கும்பிட்றது அப்படிங்கிற மாதிரிலாம் வச்சுக்குவாங்க. இதெல்லாம் நல்ல விஷயம்தான். அடுத்து அடியனிடம் நீங்கள் ஜோதிடம் பார்த்துக்கணும் பொருத்தம் பார்த்துக்கணுன்னா வாட்ஸ்அப்பில் அனுப்பியே பார்த்துக்கலாம். நேரில் வந்தால் எந்த அளவில் திருப்தி இருக்குமோ அதே அளவில் இருக்கும், நேரமும் மிச்சம், பாதுகாப்பாகவும் இருந்துக்கலாம். நீங்கள் இதுக்கு ஃபோன்பே செய்தால் போதுமானது. நேரில் தான் வரணுன்னா ஃபோன் பண்ணிவிட்டு வந்துடுங்க. நமது இடம் சேலம் அம்மாப்பேட்டை காவல் நிலைய பின்புறம் திரௌபதி அம்மன் கோயிலுக்கு நேர் எதிர் மாடி மேல். அடுத்து நல்லதும் சமமானதும் கெட்டதும் அப்படிங்கிற பகுதிக்கு பார்க்குறோம். இந்த டூரிஸ்டெல்லாம் நடத்துகிறவர் அப்படின்னு ஒருத்தர் வச்சுக்கலாம், பொதுவாக ஒருத்தர். சரி, அவர் வந்து பொதுவாக நிறைய சாமியை தான் காட்டுறோம், இவங்களை கூட்டிகிட்டு போகும்போது நம்மளுக்கும் வந்து ஒரு வாய்ப்பு கிடைக்குது அப்படின்னு நடத்திக்கிட்டுருக்கார். இதில் அப்பப்போது பார்த்திங்கன்னா ரொம்ப ஏழை ரொம்ப கஷ்டப்படுறவங்களாக இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, இவங்களுக்கெல்லாம் அங்கே போய் பார்க்குறதுக்கு வாய்ப்பு இருக்குமா, இவங்களாம் என்ன செய்வாங்க,
இந்த மாதிரி ஒவ்வொரு வாட்டியும் நடத்தும்போது இவருடைய காசை போட்டு யாராச்சும் ஒருத்தரை தேர்ந்தெடுத்து அங்கே கூட்டிகிட்டு போகிறது, வழிபோக்கில் அங்கே உணவு வாங்கி கொடுக்கறது, கோவிலின் தன்மையை சொல்லி இதிலெல்லாம் இவ்வளோ சிறப்பு இருக்குது, முயற்சி எடுத்துக்கிட்டு அடுத்த வாட்டி கூட உங்களால் முடிஞ்சால் போயிட்டு வாங்க, இந்த வாட்டி நான் இதை செய்கிறேன் அப்படின்னு சொல்லி அப்படியே கூட்டிகிட்டு போயிருந்தாருன்னு வச்சுக்கோங்க. இந்த செயலை கடவுள் பார்ப்பார் தானே. அப்போ என்னென்னா, இவருக்கு இவருடைய சந்ததிகள் மேலும் இவருக்கு அடுத்த ஜென்மம் வரைக்கும் நல்லது நடக்கும். சரி, இவர் இதே நடுத்தரமாக பார்க்குறோம் அப்படின்னா, நம்ம போகிறோம், கொட்டிகிட்டு போகிறோம், வரோம், நம்ம வேலையே செய்யலாம் அப்படின்னு நினச்சா இதுக்கு இவங்களுக்கு எந்த நன்மையும் தீமையும் இல்லை. சரி, இப்படியே கூட்டிகிட்டு போகிறாரு, சரி வழியில் வந்து இதை பண்ணலாம் அதை பண்ணலாம், அல்லது வந்து இவங்களுக்கு இந்த மாதிரின்னு ஏதாச்சும் ஒன்று, அதாவது ஒரு காசை அதிகப்படுத்தி வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி எண்ணத்தில் ஏதாச்சும் செஞ்சார், அல்லது இந்த இடத்துல இவ்வளோருந்து இந்த மாதிரி இந்த கோயிலை கட் பண்ணிவிட்டு இந்த இடத்துக்கு போயிடலாம், இவங்களுக்கு என்ன தெளிவாக போகுது அப்படி கேட்டால் ஏதாச்சும் காரணம் சொல்லலாம். இப்போ நீங்கள்லாம் அந்த கோயிலில் லேட் பண்ணிட்டீங்க, இப்போ இந்த கோயிலுக்கு போனால் இந்நேரம் இந்த சாத்தி விடுவாங்க, அப்படியே அதை திறக்கிற வரைக்கும் தான் வேறு 4-5 கோயில் கட்டாயிடும், அதுக்காக அதை விட்டுட்டேன், கிலோமீட்டருக்கு அவருக்கு வசதி வேணும், அதுக்கு காசு மீதி ஆகும்ட்டு கட் பண்ணி இப்படி ஏமாத்துறவராக இருந்தார்னு வச்சுக்கோங்க. இதையும் கடவுள் பார்ப்பார் இல்லையா? ஆக இவரது சந்ததியருக்கும் இவரது அடுத்த தலைமுறையினருக்கும் கடவுள் சிக்கலை தான் கொடுப்பார். ஆக ஒவ்வொருவரும் தன்னிலை உணர்ந்து மற்றவர்களுக்கு நன்மை செய்தால் கடவுள் நம்முடன் இருப்பார். மீண்டும் நாளை பார்ப்போம். அனைவரும் வளமும் நலமும் பெற திருப்பதி திருமலை திருவேங்கடவனின் தாமரை பொற்பாதத்தை பணிகிறேன். நன்றி, வணக்கம்.